இன்னைக்கு தமிழ்நாடு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலையில் இருக்கு. அண்மையில் பினாமி முதலமைச்சர் ஓபி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார், மாநிலத்தில் நிலைமை மோசமாக இருக்கிறது என்று அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே 16,000 கோடி ரூபாய்க்கு மின்கட்டண உயர்வு, 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதிலே முறைகேடு, 80,000 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டத்திலே போக மின்சார வாரியம், 1 லட்சம் கோடி ரூபாய் தாது மணல் ஊழல், 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் சும. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜெயலலிதாவுடைய பினாமி ஆட்சிக்கு நீங்கள் எச்சரிக்கை மணி அடித்திட வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுநாள் நடைபெறும் இருக்கக்கூடிய இந்த திருவரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு சிறப்பான ஆதரவை உதயசூரியனுக்கு வழங்கி நம்முடைய வேட்பாளர் ஆனந்த் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும்.